வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோவில் என்னோடய லைஃப் ஜேர்னியை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லைஃப் ஜேர்னியை ஷேர் பண்ணுற அளவுக்கு நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னோட கோலை நோக்கி நான் ஓடும்போது நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு, கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கு. எல்லாத்தையும் மீறி இந்த பொசிஷனுக்கு நான் வந்திருக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனை ஏற்படுத்தலாம், இல்லை ஒரு எனர்ஜியாக இருக்கலாம், இல்லை உங்கள் லைஃபை கூட டேர்ன் பண்ணலாம். பட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், முடியும் போது உங்கள் கண்ணில் தண்ணீர் வந்திருக்கலாம், இல்லை ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிருக்கும். ஃபஸ்ட்டே நான் ஒரு லைஃப் ஜேர்னி வீடியோ போட்டிருக்கேயா, சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா என் குடும்ப வாழ்க்கையை பற்றி, என் பொண்டாட்டிலாம் இருப்பாங்க, அவங்கள வச்சு பேசியிருப்பேன். என்னோட அந்த கெரியரை நான் எப்படி செட் பண்ணேன், இந்த அளவுக்கு எப்படி வந்தேன் அப்படின்றத நான் சொல்லலை. இந்த வீடியோவில் என்னை பற்றி ஃபுல்லாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க, என்னோடய ஸ்டோரியை ஃபுல்லாகவே நீங்கள் கேட்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா வந்து எல்கேஜிலேருந்து அந்த தேர்ட் ஸ்டாண்டர்டோட பார்த்தீங்கன்னா வந்து மெட்ரிகுலேஷனில் தான் படித்தேன், சரிங்களா? நம்ம தாத்தா தான் அவனை படிக்க வச்சாப்புல. அப்பாவுக்கு அப்போ பெரிய வேலையெல்லாம் இல்லை, அப்பா வந்து இந்த வீட்டில் டிரைவராக இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி தான் ஒரு 5,000-6,000 ரூபாய்க்கு வீட்டில் டிரைவராக இருக்காங்க, வீட்டோட டிரைவராக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அப்படி இருந்தாங்க. மிடில் கிளாஸ்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப அப்பையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம். நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸ் லைஃபாக நம்ம வாழணும்னு நினப்போம், அப்படி தான் நானும் நினச்சேன். பட் அந்த மெட்ரிகுலேஷன் விட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் மீடியத்துக்கு மூவ் ஆனேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து குரலாம் சொல்ல முடியாது, தமிழ் மீடியத்துலையும் நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு நார்மல் பர்சன் எப்படி இருப்பான் சின்ன வயசில், அப்படியே ஜாலியாக ஏரியாவோட விளாண்டுக்கிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு சுற்றிக்கிட்டு அதே மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என் மனசுக்குள்ளே ஒரு திங்கிங், இது கண்டிப்பாக பேட் திங்கிங் தான். என்ன திங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்கூலு பக்கத்துலேயே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் இருக்கும், அந்த அதாவது இங்கிலீஷ் மீடியம், சரிங்களா? ஸ்டேட் போர்டில் இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து வரவங்கலாம் வந்து காரில் வந்து இறக்கி விட்டு போவாங்க அவங்க பிள்ளைகளை. அவங்க பார்த்தீங்கன்னா சைக்கிள்லாம் வச்சுருப்பாங்க, அது அது என்ன சைக்கிள்பா, இது அமுக்கிற மாதிரி கியர் சைக்கிள்லாம் வச்சுருப்பாங்க, வந்து இறங்குவாங்க. பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ரு பாட்டிலே ராயலாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஏக்கம், ஒரு ஆசை, இந்த பாட்டில்லாம் நம்மகிட்ட இல்லையே, ஒரு பொறாமைன்னு கூட சொல்லலாம், ஒரு சின்ன வயிற்றுச்சல்னு கூட சொல்லலாம். இப்படிலாம் பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு 10 வரையும். அந்த பொறாமை அப்படியே போய்கிட்டே தான் இருந்துச்சு, நம்மளும் இப்படி வாழணும்டா அப்படின்னு ஒரு பொறாமை. பொறாமன்னு சொல்லாமா ஏக்கன்னு சொல்லாமல் எனக்கு என்னன்னு தெரில. பட் ஒரு 10th படிக்கும் போது பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிட்டேன். 10th பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு ஒரு நல்ல மார்க்கு தான். ஸோ முடித்த பிறகு வந்து தமிழ்நாடு பாலிடெக்னிக்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கு, அதில் வந்து சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் நான் ஸ்போர்ட்ஸில் இருந்தேன். 8th ஆப்லேயே பார்த்தீங்கன்னா வாலிபாலில் சேர்ந்துட்டேன், ஸ்போர்ட்ஸில் இருந்தேன், ஸ்கூலுக்காண்டி நான் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். 10th பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூலை விட்டு போகாதா, டே ஸ்போர்ட்ஸ் நல்லா போய்கிட்டு இருக்குடா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சு எதுலையாவது செட்டில் ஆகலாம்ன்றலாம் சொல்லார் எங்கள் பிடி சார். அதெல்லாம் கேட்காம இல்லை சார், நான் என் லைஃபை செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். ஸ்கூலை விட்டு இல்லை, 10th எனக்கு போதும் அப்படின்னு பாலிடெக்னிக் போகலான்னு வெளியே வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முடிவு எடுக்க மாட்டோம், நம்ம பேரண்ட்ஸ் தான் முடிவு எடுப்பாங்க. நம்ம பேரண்ட்ஸ் மண்டையும் பல பேர் குழப்பி விடுவாங்க, சரிங்களா? அந்த 4 பேர் 4 தான் பேசி குழப்பி விட்டுருவாங்க. நமக்கே எப்படி எதை சூஸ் பண்ணுறது, என்ன படிக்கிறதுன்னு தெரியாது. ஸோ நான் என்ன செஞ்சிட்டேன், வெளியே வந்து கொஞ்ச நாள் பாலிடெக்னிக் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. வாழ்க்கையில் அப்போ தான் ஃபஸ்ட்டு பாடம் நான் கற்றுக்கிட்டேன், என்னன்னா இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கணும், பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி. அருமையான ஸ்கூலு, வாலிபாலு, நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்போ நான் ஒரு இடத்துல அடிபட்டேன், அதுலேருந்து அனுபவப்பட்டுக்கிட்டேன், இருக்கிறத வச்சு ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ 11th 12th தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணி எங்கள் ஸ்கூலில் இருந்தோன்னு வச்சுங்களேன், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, இருக்கிறத வச்சு அப்போலாம் அந்த இங்கிலீஷ் மீடியம்லாம் எடுத்து கண்டுக்கதே கிடையாது, நம்ம ஜாலியாக இருக்குமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருக்குமா அப்படின்னு ஜாலியாக லைஃப் மூவ் ஆயிடுச்சு. அப்படியே 12th முடித்தேன். ஸோ 12th முடித்ததும் பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேனே, அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், மேனேஜ்மெண்ட் ஸ்டடி, காசு கட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போயெலாம் படிக்கிறதுக்கெலாம் அவ்வளோ வசதி இல்லை. அப்புறம் அப்படியே வந்து கவுன்சிலிங்னு சொல்லி இன்ஜினியரிங் படிக்கலான்னு சொல்லி என்ன டிகிரி சூஸ் பண்ணலாம் எனக்கு தெரியாது, சரியா? நான் படித்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தேன், என்ன டிகிரினே தெரியாது. ஸோ பெரியவங்க வந்து 4 பேர் 4 விதமாக ஏற்றி விடுவாங்க, 4 பேர் நல்லது சொல்லுவாங்க, கெட்டது சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கேட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க, சரி நம்ம பையனை பிஇ படிக்க வைப்போம். அந்த டயத்தில் வேற பிஇ சரியான ஃபேமஸ், எப்போ 2008 டயத்துலன்னு நினைக்கிறேன், பிஇ ரொம்ப ஃபேமஸ், எல்லாருமே வெளியே வந்தாலே பிஇ தான் சேருவாங்க போய். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்லாம், அதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் நிறையா இருக்குன்னு வாங்க. ஸோ அதுலேயே நிறையா பேர் சேருவாங்கலாம். நான் என்னன்னா நம்ம படங்கடெல்லாம் பார்த்து மெக்கானிக்கல்லாம் கெத்து மாசு, நான் சேர்ந்தால் மெக்கு தான் சேருவேன் அப்படின்னேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிபிள் இ தான் சேரணும், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் இப்போ எல்லா முடிவுமே எடுப்பார், ஏன்னா பேரண்ட்ஸ் கையில் விட்டுருவோம், நம்ம எடுத்து ஏதாவது ஏழா கூடமாக ஆயிடுச்சுன்னா. ஸோ அப்படியே ட்ரிபிள் இ எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன், என்னோடய அந்த இன்ஜினியரிங் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா நான் பாண்டியன் சரஸ்வதி யாதவ் இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் படித்தேன்.
ஃபர்ஸ்ட் செமஸ்டரே அரியர். ஐயோ அப்படி எனக்குலாம் பதறிடுச்சு. ஐயோ வீட்டில் எதாவது சொல்லுவாங்களா ஏது சொல்லுவாங்களான்னு. ஃபஸ்ட் செமஸ்டரே அரியர், ஃபஸ்ட் டைம் சொல்லுவாங்கல்ல அடி வாங்கும் போது வலிக்கும், அடுத்து அப்படியே பழகிடும்னு சொல்லி அந்த மாதிரி அடுத்து வரிசையே அரியர். ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காம்படிஷன்லாம் போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து காதல் ஒன்று மலர்ந்தது. எல்லாருக்குமே அந்த காலேஜ் லைஃப்பில் ஒரு காதல் வரும்ல, அந்த மாதிரி ஒரு காதல் மலர்ந்தது. கூடிய சீக்கிரம் கப்பல் கவுந்தது சரிங்களா. அப்பயே முடிஞ்சிச்சு காதல் தோல்வி அடைஞ்சப்பலாம். ஐயோ லைஃப்பில் வாழவே கூடாது, நம்ம எதுக்குமே எலிஜிபிள் கிடையாது, சூசைடாக பண்ணுறோம் அப்படி இப்படின்லாம் யோசித்தேன் சரிங்களா. எப்பயுமே இந்த காதல் தோல்வி காலேஜில் அடைஞ்சாங்கன்னா சோகப்பாட்டு கேட்பாங்க, தாடி உழைப்பாங்க, இந்த ஏதாவது குடிக்க கிடிக்க செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி லைஃபே முடிஞ்சுன்னு நினச்சேன். அந்த இடத்துல இரண்டாவது அனுபவம் வாழ்க்கையில், முடியலடா ஓடுறா லைஃப்பை நோக்கி ஓடுறா சரியா, உனக்கு திறமை இருக்குடா அப்படின்னு தேடி ஒரு காலேஜை முடித்தேன். அப்போ சரியா முடிச்ச உடனே நம்மளாலையும் முடியும் முடியும், நம்ம ஒரு பொண்ணு விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது, அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம வளரணும்டா அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம். கண்டிப்பாக ஒரு வேலையில் செட்டில் ஆகணும். ஆனால் இங்கிலீஷ் பேச வராது, எந்த இன்டர்வியூலையும் எடுக்கலை. ஒரு 4-5 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், எதுலேயுமே செலக்ட் பண்ணலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ரிலேஷனில் எங்கள் பெரியப்பாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை பண்ணார், இந்த ரிலேஷன் வேலை வாங்கி தருவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, பட் எங்கள் பெரியப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை பண்ணார் எனக்காண்டி, பட் கிடைக்கல வேலை. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஓடிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து வாழ்க்கையில் நண்பன் எவ்வளோ முக்கியன்றதை தெரிஞ்சுக்கங்க. என் நண்பன் தான் ஃபஸ்ட் டைமாக ரெக்கமெண்டேஷனில் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து அவனோட கூப்பிட்டு போனேன். எங்கள் கர்நாடகாவில் குல்பர்கான்னு ஒரு இடத்துல ஸ்கேடா இன்ஜினியர் வேலைக்கு போனேன். அங்கேயும் ஒரு வாரம் சமையான கஷ்டம், ஐயையோ ஓடிடலாம்டா இந்த ஊரை விட்டு அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கர்நாடகா பஞ்சாயத்தெல்லாம் போச்சு, இந்த கன்னடம் தமிழ் அப்படின்லாம் சொல்லி சரியா. ஆனால் எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா வந்து கன்னடத்துலேயும் க்ளோஸாக பார்த்துக்கிற மக்கள்லாம் இருக்காங்க. நாங்கள் அப்படி போய் செட் ஆகிட்டோம். எங்களை ஜாலியாக ஒரு வீட்டில் ஒரு அம்மாலாம் எங்களுக்கு அவங்களே சமைச்சு கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பட் அவங்களே எவ்வளோ நாள்லாம் சமைச்சு கொடுப்பாங்க, வெளியே சாப்பிட ஆரம்பித்தோம், வயிற்றுலாம் நிறையா ப்ராப்ளம், அல்சர்லாம் உருவாச்சு. ஒரு கட்டத்தில் சரியான ஒரு அசிங்கப்பட்ட என்ன அப்படின்னா வந்து இப்போ இந்த இபி இருக்காங்க, இல்லை இபியில் பெரிய ஆஃபீஸர் இருப்பாங்க, அன்பாவன் யார் ஏஇ இருப்பாங்க, அந்த மாதிரி அந்த கர்நாடகா எலக்ட்ரிசிட்டி இதில் வந்து ஏஇ ஒருத்தவர் இருந்தார். ஒரு குப்பைடப்பா இருந்துச்சு, குப்பை பெட்டி மாதிரி. அவர் பார்த்தீங்கன்னா தம்பி இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து அங்கே போடுங்க அப்படின்னாரு. நான் ஒரு டக்குன்னு முழிச்சேன், என்னடா நம்ம ஒரு ஸ்கேடா இன்ஜினியர் இன்ஜினியர்ரானா அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுச்சு. அவர் திரும்ப அழுத்தி சொன்னார். அப்போலாம் எனக்கு அவ்வளோ பியூர் கன்னடாலாம் தெரியாது, ஆனால் அந்த மனுஷன் வந்து கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியாக சொன்னாரா இல்லை அந்த இது பண்ணுற மாதிரி ஆர்டர் பண்ணுற மாதிரி சொன்னாரான்னு தெரில. ஆனால் அள்ளி போடும்போது மனசுக்குள்ளே அவ்வளோ ஒலி, ஏன்னா நம்ம இதை அள்ளி போடுறோமேடா, நம்மளை இப்படி வர நான் தவறு அந்த வேலையை நான் தவறுதலாக சொல்ல, நம்ம ஒரு டிகிரி படிச்சிருக்கோம், ஸோ நம்மளையும் இந்த வேலை பார்க்க வைக்கிறாங்களான்னு ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிட்டேன். இந்த வேலையை விட்டு ஓடினும்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னான், டே கொஞ்சம் பொறு, நீ லாங்குவேஜ் எல்லாம் கற்றுக்க, எதையாவது வந்ததுக்காக கற்றுட்டு போகணும்ல, கொஞ்சம் இரு, ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்போ நீ கிளம்புடா அப்படின்னு சொன்னேன். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து மதுரையில் வந்து பிஎஸ்என்எல் மேனேஜர் போஸ்டிங் வந்து காலியாக இருக்குன்னு அப்பல, சரிடா டே மேனேஜர்ரா நம்ம அப்படின்னு கிளம்பி வந்தேன் சரிங்களா. ஸோ மேனேஜர்னு மதுரைக்கு வந்தா ஃபஸ்ட்டு 4 நாள்லேயே தெரிஞ்சிருச்சு இது மேனேஜர் வேலை இல்லை, வேறு ஏதோ ஒரு வேலைன்னு. 4வது நாள் ஒன்றுமே இல்லை, என்னோடய வேலையை நான் சொல்கிறேன். என்ன வேலை பார்ப்பேன் அப்படின்னா, காலையில் ஒரு கடை மளிகை கடை இருக்குதுன்னு வச்சுங்களேன், அங்கே ரீசார்ஜ் பண்ணி விடுவாங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த 1100 மொபைல்லாம் ரீசார்ஜ் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க கடையில். இப்போ தானே ஃபோன்பே அந்த ரீசார்ஜ் இந்த ரீசார்ஜ் வந்துருச்சு. அப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரீசார்ஜ் பண்ணி நாங்கள் காலையில் நான் தான் ரீசார்ஜ் பண்ணி விடுவேன். இன்னும் ஒரு 40 கடை இருக்குன்னு வச்சுங்களேன், 40 கடைக்குமே காலையோட 1000 or 2000 ரீசார்ஜ் பண்ணி விட்ருவேன் சரிங்களா. ரீசார்ஜ் பண்ணி விட்ட பிறகு அந்த 40 கடையிலையும் ரீசார்ஜ் பண்ணி முடிக்கவே 12 ஆயிரும். 12 மேலே வெயிலில் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போய் எல்லா கடையிலையும் நின்று ஹெல்மெட் வேறு போட்டிருப்பேனா, ஹெல்மெட் அவுத்துட்டு இறங்கி போய் கடையில் வாங்க, அவன் வேறு என்ன மைண்டில் என்ன மூடில் இருக்கானே தெரியாது, தப்புன்னு மூஞ்ச காட்டுவான் இர்ரா அப்படின்வாங்க. அவ்வளோத்தையும் தாங்கிட்டு அப்படியே உங்களுக்கு புரிகிற மாதிரி எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவேன் நான் சொல்கிறேன். மதுரையில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும், நான் சிம்மக்கல்ல ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அம்சவள்ளி பிரியாணி கடை, அப்படியே செயின்ட் ஜோசப் ஸ்கூல்கிட்ட இருக்க சர்ச்சு, அப்படியே அனுப்பானடி, அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி திரும்ப வருவேன். ஸோ அவ்வளோ தூரம் நம்ம வெயிலில் ட்ராவல் பண்ணுவோம். எனக்கு என்னன்னா எந்த வேலையும் துச்சம் இல்லை, கரெக்டாக கற்றுக்கலாம். சரி நம்ம ஒரு நாள் போனால் கரெக்டாக இருக்குது, சும்மா ஒரு நாள் தான் சொல்கிறாங்கன்னு நினச்சா அதை தான் வேலையாகவே கொடுத்துட்டாங்க மேனேஜர்னு சொல்கிறாங்க. காலையில் போய் கடையை திறப்பேன், ரீசார்ஜ் பண்ணுவேன், அப்படியே போய் கலெக்ஷனை பண்ணுவேன், திரும்ப வந்து நான் தான் வந்து கால்குலேஷனை போட்டு முடிச்சு வைப்பேன். இதுதான் வேலை. அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை என்னன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த குடை வச்செல்லாம் சிம்மு ஊற்றுக்கிட்டு இருப்பாங்க, பாவம் யாவைங்க
அந்த வேலை பார்க்கும் போது அந்த அருமை தெரிஞ்சு கொடை வச்சு சிம்பு போனோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 10 மணிக்கு போனோம்னா வந்து வைப்போம். பெருசுக்கு இந்த யங்ஸ்டர்ஸை கூட விட்டுடலாம், இந்த வயசானவங்க வருவாய் பாருங்க. தம்பி என்ன சிம்மு, பிஎஸ்என்எல்லா டவர் கிடைக்குமா அப்படி இப்படின்னு கலாயிச்சு எங்களுக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், அது ஒரு ஜாலி அந்த வேலை. பட் அதை வந்து என்னால் வந்து ரொம்ப நாள் பார்க்க முடியல. ஒரு தடவை பார்க்கும் போது ஜாலியாக இருக்கும், அதே அடுத்த வாரம் பார்க்கும்போது டங்குவார் கலண்டரும் சரியா அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சரி ஃப்ரெண்டு நமக்காண்டி வாங்கி கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி ஓகே பல்ல கடிச்சிட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்தா ஒரு கட்டத்தில் முடியலை சரியா. உடனே போய் இதில் ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன், என்னன்னா நான் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை கொடுத்து வச்சிட்டேன். எங்கேயும் போய் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை கொடுத்துடாதீங்கயா, அதை வாங்குறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே. அவங்க சொல்லிட்டாங்க ஒரு மாதம் நீ ஒருத்தனை ட்ரெயின் பண்ணி விட்டு தான் தம்பி போகணும், நீ போ பிரச்சனை இல்லை முடியலைன்னு சொல்கிற பாவம் கஷ்டப்படுற, கிறிஸ்மஸ் கூட லீவ் கொடுக்க மாட்டாங்க சரி அப்படின்னு பார்த்தாச்சு. அப்போ தான் என் ஃப்ரெண்டை யோசித்தேன், டே தெளிவாக என்னையை கோர்த்து விட்டு போயிட்டேடா அப்படின்னு. பட் அப்படியே வெளியே வந்தேன், வெளியே வந்த பிறகு வீட்டில் ஒரு 2-3 மாதம் சும்மா தான் இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு விஜய்னு ஒரு பையன், இப்போ சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, எஸ்பிஐ கிளர்க்காக இருக்காப்புல, இப்போ அவன் வந்து டே இப்போ பாடுற பேங்க் எக்ஸாம் தான் நான் ட்ரெண்டிங்கில் இருக்குது, பலாபலத்தில் ஈ முக்கிற மாதிரி எப்படி இன்ஜினியரிங்க்கு முச்சாயலோ அதே மாதிரி பேங்க் எக்ஸாமுக்கு அவ்வளோ கூட்டம். அந்த பீரியட் அந்த 2015 காலங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், 15-16. சரி படிப்போமே ஏதாவது அப்படின்னு சொல்லி நான் போவேன், ஆனால் நான் படிக்க போக மாட்டேன். காந்தி மெஸ்ஸில் உட்காந்து நல்லா வேடிக்கை பார்ப்பேன், அவங்க லெமன் சாதம் கிழங்கு தக்காளி சாதம்லாம் கொண்டு வருவாங்க அதை உட்காந்து சாப்பிடுவேன். ஒரு டாப் படிக்கிற மாதிரி ஒரு பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியாக போகும். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஏரியாமே படிக்க ஆரம்பிச்சிட்டேன், நல்லா படிக்க ஆரம்பித்தேன், அப்போயே ஒரு எக்ஸாம் எழுதினேன். அப்புறமா கொஞ்சம் இங்கிலீஷ் வரல, என்னடா பண்ணுறதுன்னு அவங்களோட தான் போய்கிட்டு இருந்தேன். அப்போ என் தம்பி குணா இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமியில் சேர்ந்தான், டே இங்கே வந்து போகிற அகாடமியில் படித்தா கொஞ்சம் இங்கிலீஷ் ஏதாவது தேரும்டா அப்படின்னு சொன்னான். சரி அகாடமி போகணும்னு சொல்லி அகாடமியில் போய் படித்தேன், கொஞ்சம் நல்லா படித்தேன். ஒரு நிறைய எக்ஸாம் தோல்வியாச்சு, அதுக்கப்புறமா ஒரு ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆக ஒரு ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆக அப்படியாச்சு. பட் ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமியில் வந்து ஸ்டாஃப் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க டீச் பண்ணுறதுக்கு சரிங்களா. எப்படி இந்த டீச்சருக்குள்ளே நான் நுழைஞ்சேன்றதை சொல்கிறேன், அப்படி கிடச்சிச்சு. அவங்க போனால் ரிஜெக்ட் பண்ணுவாங்களா செலக்ட் பண்ணுவாங்களான்னு தெரில, அதனால அதுக்கும் ஒரு ரெக்கமெண்டேஷனை பிடிச்சேன் சரிங்களா. ஏன்னா நமக்கு தான் ஒரு அதாவது டீச் பண்ணவே தெரியாது, நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருந்தா என்னை நம்பி நான் போவேன். நான் டீச் பண்ணதே இல்லை, ஒரு ஆள் காலேஜில் செமினார் எடுக்க சொல்லுவாங்க, இப்படி போய் ரெண்டு பேபேன்னு தான் பார்ப்பேன், எனக்கு மார்க் வரலைனாலும் பரவாயில்லடா பொய்யால் நான் வாயை திறக்க மாட்டேன்டா அப்படின்னு தான் இருப்பேன் காலேஜில். ஆனால் நம்ம போய் இப்போ டீச் பண்ண முடியுமா, சரி ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமே. ஏன் மைண்ட் செட் என்ன தெரியுமா, எதுனாலும் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமேன்னு இறங்கிடுவேன். எனக்கு வந்து இது வேணாம் பயமாக இருக்குது அதெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கும், ஆனால் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு. இப்பையும் சொல்கிறேன், நார்மலாக நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஒரு மாணவன் ஃபேஸ் பண்ணி என்ன பயத்தில் இருப்பானோ என்ன குழம்புவானோ எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் நான் வந்திருக்கேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கமெண்டேஷனில் போனேன், எங்கள் மாமா ஒருத்தர் சபூர் அப்படின்னு இருக்காப்புல, ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணி நான் அந்த வேலைக்கு போகிறேன். இன்டர்வியூ ரெக்கமெண்டேஷன் தானே, இன்டர்வியூவில் சும்மா தெரிஞ்சதை எடுத்து அடித்து விட்டு செலக்ட் ஆகிட்டேன். மொதல் நாள் கிளாஸ் எடுக்கிறேன், அவ்வளோ நெகட்டிவ் ஃபீட்பேக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா. நான் இப்போ இந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் மறைச்சி முன்னாடி சொல்லியிருப்பேன், இன்றைக்கி ஓப்பனாக சொல்லி வருவோமே நம்ம மக்களுக்கு தெரியட்டுமே தான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நாள் அவ்வளோ நெகட்டிவ் ஃபீட்பேக், ஒரு 4வது நாள் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து சில பல குறைகள் சஜஷன்லாம் வந்து ஸ்டூடெண்ட்டே சொல்ல ஆரம்பித்தாங்க, சார் நீங்கள் இப்படி எடுத்த இடம் நல்லா இருந்துச்சு, இந்த இடம் நல்லா இல்லை பிடிக்கலை மூஞ்சி சுழிக்கிற மாதிரி இருக்குது இப்படின்லாம் சொல்லும் போது அப்படியே மோல்டு பண்ணி ஒரு மாதம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஓகே ஆவரேஜாக எடுக்கிறாப்புல இந்த தம்பி ஓட்டிடுவாப்புல நல்லா கிளாஸை கொண்டு போயிடுவாப்புல அப்படின்ற ஒரு பேர் கிடச்சிது. அப்படியே ஒரு 3வது மாதம் வரும்பொழுது நான் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தேன், என்னென்னா ஒரு காமெடியோட டீச் பண்ணி கிளாஸ் எடுத்தால் வந்து ஹிட் ஆகுது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. நான் என்ன செய்வேன், கிளாஸில் போய் ரகுவரன் மாதிரி பேசி கிளாஸ் எடுப்பேன், வடிவேலு மாதிரி அந்த பேசி கிளாஸ் எடுப்பேன், அது மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணேன், ஒரு 6-7 மாதம் அந்த குட்டி அகாடமியில் வேலை பார்த்தேன். என் லைஃப்லேயே இந்த லேர்ன் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லுவாங்கல்ல அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி அகாடமியில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ எனக்கு மைண்டில் வந்துச்சு, டே நீ ஒருவேளை டீச்சராக தான் வருவியோடா உனக்கு அதான் செட் ஆகும் போல், காலேஜில் வாயவே திறக்க மாட்டேடா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அகாடமி, நான் படித்த அகாடமியிலேயே வந்து ரெக்ரூட்மெண்ட் போட்டாங்க, உள்ளே வேலைக்கு போனேன். அங்கே போய் கொஞ்சம் கொஞ்சமாக டீச் பண்ணி அங்கே போய் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் மூஞ்சை பார்க்கும்போதே நம்ம எடுக்கிறத அவர் கவனிக்கிறாரா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம காலேஜில் அந்த ஜுமாக்கா ஜூவெல்லாம் கொடுத்துருப்போம்ல, ஊழ விடுறது எல்லாரையும் கலாய்க்கிறது அப்படின்னு, அதனால நமக்கு கணிக்க தெரியும். ஸோ நான் வந்து கணிச்சிட்டேன், சரி ஓகே இந்த பையனுக்கு பிடிக்கல அப்படின்னு. அப்போ நான் என்ன மைண்டில் ஃபோக்கஸ் பண்ணேன்னா,
படிக்காம இந்த அடாவடித்தனம் ரவுடித்தனம் பண்றவனையும் நம்ம படிக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தணும், அவனையும் படிச்சு கவனிக்க வைக்கணும். ஸோ படிக்கிற பயல்களை எப்படினாலும் படிச்சு வந்துருவாங்க, அந்த படிக்காத பயல்களையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி இழுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்தே டீச் பண்ணி ஒரு வருஷம் செம்மையா நல்லா தேறிட்டு எனக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சு எல்லா டாப்பிக்கையும் கரைச்சி குடிச்சிட்டேன். அடுத்து அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே போனேன். அடுத்த ஒரு வருஷம் போகும்போது இடையிடையில பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து எக்ஸாம் இருக்குது, நம்ம டீச்சர்னு போயிட்டோம்னா எக்ஸாமை விட்டுறக்கூடாது அப்படின்னு தோணும். ஸோ இடையில பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூ வர போனேன், மெயின்ஸ் கிளியர் பண்ணி ரெண்டு தடவை போயிட்டேன். இடையில அங்கே ஒர்க் பண்ணும்போதே ரெண்டு தடவை போயிட்டேன். அடுத்து ஐபிபிஎஸ் பிஓ ஒரு தடவை போயிட்டேன். ஸோ அது லக்கில் பாஸ் ஆனதா இல்லை என்னோடய முயற்சியா ஹார்ட் ஒர்க்கான்னு தெரில, பட் பாஸ் ஆகிட்டேன். பட் நீங்கள் இப்போ நினைக்கலாம், என்னடா தம்பி நீயே இன்டர்வியூ பாஸ் ஆகாமல் இருக்க, நீ எப்படியா இன்டர்வியூ டிப் சொல்கிறேன்னு. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு ரோட்டில் நீங்கள் போகிறீங்க, சரியா, ஒரு பள்ளம் இருக்குது, சரிங்களா, அதுக்குள்ளே விழுந்துட்டீங்க, அந்த குழியில் விழுந்துட்டீங்க. ஒரு அடுத்தவே அந்த குழிக்குள்ளே விழுக வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? தம்பி இங்கே குழி இருக்குடா வராதரா, நீ போகிறதுக்கு இதுதாண்டா வழி, அந்த ஓரம் அப்படியே காலை வச்சு போயிடுறா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? அதுதான் எனக்கு தெரியும். அடிபட்டு ஃபெயிலாகி இருக்கும்போது எந்தெந்த மாதிரி வந்து அவங்க டார்கெட் பண்ணுவாங்க, எந்தெந்த மாதிரி குவஸ்டின் கேட்பாங்க, எந்தெந்த மாதிரி நீங்கள் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்கன்னு அந்த அனுபவமே உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க வச்சது, சரிங்களா? சரி, அதை விட்டுருவோம். அப்படியே கிளியர் பண்ணிட்டு போகும்போது ஒரு கட்டத்தில் என் வாழ்க்கையோட அந்த லைஃப் டேர்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நிறைய லைஃப் டேர்ன் இருக்கும். ஆனால் எனக்கு திடீர்னு இப்போ தோணுச்சு நம்ம லைஃப் இங்கே தான் டேர்ன் ஆகிருக்க போகல அப்படின்னு சொல்லி மிஞ்சி போனால் ஒரு வாத்தியார் எவ்வளோ பேர் முன்னாடி கிளாஸ் இருப்பாங்க? ஒரு 100, ஒரு 200, ஒரு 1000 வச்சுக்கோங்களேன், சரியா? ஆனால் என் தகுதிக்கு, நான் ஒரு அடாவடி பாய், என் தகுதிக்கு 500 பேர் முன்னாடி கிளாஸ் எடுத்தேன், சரிங்களா? 500 பேர் கிளாஸ் எடுக்கும் போது கைத்தட்டி சிரிச்சாயன் பாருங்க, அது வேற லெவல். இந்த படம் பார்த்துருக்கீங்களா, ஸ்பைடர் படத்தில் நம்ம எஸ்ஜே சூர்யா இப்படி பார்த்து ஆனந்தமாக வரல, அந்த 500 பேர் சிரிக்கும் போது அந்த ஹாலே அப்படியே ஜாக்சன் ஜாக்சன் கத்துற மாதிரி ஒரு ஃபீலு. ஒய்யால முடிவு பண்ணிட்டேன், நம்ம டீச்சர் தாண்டா, இதையும் படிப்போம், டீச்சராகவும் இருப்போம், நம்ம ஒருவேளை பேங்க் வேலைக்குள்ளே போயிட்டாலுமே நம்ம டீச்சராக தாண்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு. அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன இஷ்யூ வரும்ல, அந்த மாதிரி சேலரி பத்தலைன்னு சொல்லி ஒரு சின்ன இஷ்யூ. சரி, நம்ம போவோம், வேற எங்கேயாவது வேலை தேடி பார்ப்போம். ஏன்னா அப்போ எங்கள் வீட்டில் கொஞ்சம் கஷ்டம், குடும்ப கஷ்டம். ஏன்னா அப்பாவுக்கு திடீர்னு, அப்பா வந்து டிரைவராக தான் இருந்தாங்க, இடையில ஃபாரினில் வேலைக்கு போனாங்க டிரைவராக. நீங்கள் எல்லாருமே நினப்பீங்க ஃபாரின் வேலையா ஆஹா அப்படின்னு. அங்கே போய் கஷ்டப்படுறவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், ஐயையோ ஒரு 5000 கிடைச்சாலும் நான் வீட்டோடய இருந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கம்பெனி மாறணும்னு வந்தாங்க. ஸோ திடீர்னு வேலையே கிடைக்கல. அப்போ பார்த்தீங்கன்னா நான் தான் குடும்பத்தை பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. சரி, நம்ம வேறு ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஓகே பார்ப்போன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தவுடனே தான் எனக்கு தெரிஞ்சு, ஒய்யாலா என்னடா நம்ம அதே மாதிரி ஜீரோ கொண்டோம், காலேஜ் முடிஞ்சு வெளியே வந்தோடனே ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கோம்ல, நம்ம ஒரு ஜீரோ தான் அப்படின்னு சொல்லி அதே மைண்ட் செட்டு இங்கே வெளியே வந்தோடனே நம்ம ஜீரோ தான் போல அப்படின்னு வந்துச்சு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸை ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க, வந்தாங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, சார் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமே சார், நீங்கள் ஆரம்பித்தா நல்லா போகும் சார் அப்படின்னாங்க. நானும் ஆரம்பித்தேன், ஃபர்ஸ்ட் நாள் ஆரம்பித்தேன், கொஞ்சம் வியூ போச்சு, சப்போர்ட் பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக என்னைய ஸ்டூடெண்ட் வந்து பூஸ்டப் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. ஸோ இந்த இடத்துல சொல்லுவேன், வாழ்க்கையில் அந்த ஸ்டூடெண்ட்ஸுன்றவங்கள மறக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் போது கூட நின்றுது, சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் ஸ்டூடெண்ட் தான் சொல்லுவேன், கனிஷா ரீனா மேம் சுகுமார் சார்லாம் அடுத்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் போது அவங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸை கொடுத்து 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 நான் கீழே இறங்கும் போதெல்லாம் என்னை மேலே மோட்டிவேட் பண்ணி என்னை கொண்டு போனாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கனிஷா வந்தார், ரீனா மேம் வந்தாங்க, ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது சுகுமார் கோகுல் சார் வந்தாங்க. ஸோ இவங்க எல்லாமே கூட சேர்ந்ததும் அப்படியே நமக்குன்னு ஒரு படம் இருக்குடா, நமக்குன்னு ஒரு ஆர்மி இருக்குடா அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கி அப்படியே கிளாஸ் எடுத்து அப்படியே சிடபிள்யூஜியை கொண்டு போயிட்டேன்னு. நீங்கள் நினைக்கலாம், ஜாக்சன் சார் நீங்கள் எதுவும் ஃபெயிலியர்லாம் பார்த்தது இல்லையா அப்படின்னு. நான் அந்த சிடபிள்யூஜியை மூவ் பண்ணி ஒரு வருஷம் கொண்டு போகிறதுக்குள்ள அத்தனை கஷ்டங்கள் பட்டிருக்கேன். ஏன்னா எடுத்தோன்னெல்லாம் இந்த நிலைமைக்கு வரல, ஊர் ஊராக போய் கிளாஸ் எடுத்தோம், நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் சிடபிள்யூஜி ஆரம்பிச்சு. ஸோ அடுத்து ஒரு கட்டம் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த சொல்லுவாங்கல்ல ஒரு டைலாக், ஒய்ஃபு வந்தால் லைஃப் மாறுண்டான்னு சொல்லி.
ஒய்ஃபை மேரேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மாறினதே வேலை, லக்குனே சொல்லலாம். அகாடமி ஆரம்பித்தேன், ஒய்ஃபை மேரேஜ் பண்ணோடனே அகாடமி ஆரம்பித்தேன். நமக்குன்னு ஒரு டிவியில் டீச் பண்ணுற போர்டு கிடச்சிச்சு. ஸோ ஒய்ஃப் வந்த பிறகு ஒரு லக்கு வந்துச்சு, என்னன்னு தெரில, அப்படியே கொஞ்சம் ஒரு படி சிடபிள்யூஜே க்ரோ ஆச்சு. ஸோ அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருந்தோம். ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு ஃபெயிலியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து என் ஒய்ஃப்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மந்த் கழித்து அபார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப தேம்பி தேம்பி, அதாவது நீங்கள் ஜாக்சன் சாரை கெத்தாகவே பார்த்துருப்பீங்க, ஜாக்சன் சார் அழுதே பார்த்துருக்க மாட்டீங்க. என்றைக்குமே நான் யூடியூப்பில் அழுகவே மாட்டேன், நீங்கள் உடஞ்சிடுவீங்க, நீங்கள் ஒரு மாதிரி டிமோட்டிவேட் ஆயிடுவீங்கன்னு. ஸோ அதனால நான் ஒரு வாரம் யூடியூப் சைடே வரல, வீட்லேயே உட்காந்து அப்படியே அழுதுக்கிறது, அப்படியே ஓட்டிக்கிறது. ஸோ ஒய்ஃபும் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒய்ஃபையும் மோட்டிவேட் பண்ணி நானும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்போ ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. அப்போ தான் அந்த லைஃப் ஜேர்னி வீடியோ நான் ஒன்று போட்டேன், சார் எதுவுமே பண்ணாங்க, சார் எதுவும் ஃபீல் பண்ணாங்க அப்படி இப்படின்னு. நான் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் வந்துச்சு, என்ன அப்படின்னா, சிரிச்ச ஸ்மைலி போட்டு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் யோசித்தேன், ஒரு மனுஷனுக்கு நல்லது பண்ணலாட்டியும் ஆறுதல் சொல்லாட்டியும் பரவாயில்ல, அவனை எதுவுமே சொல்லாமல் இருந்தாலே அந்த ஒரு கஷ்டத்துலேயுமே அந்த ஹேட்டர் வந்து கமெண்ட் போடும்போது, அப்போ நான் முடிவு பண்ணேன், ஒய்யால நான் கஷ்டப்படுறதா உனக்கு சந்தோஷம் தான், கண்டிப்பாக கஷ்டப்பட மாட்டேன், கண்டிப்பாக மேலே வருவேன்னு ஒரு வெறி என் வாழ்க்கையில். சரிங்களா, நீங்கள் பார்க்குறீங்க யூடியூப் வந்து சும்மா வீடியோ போட்டு போகிறோம் அப்படின்னு, யூடியூப் தான் எனக்கு ஃபஸ்ட்டு பொண்டாட்டி. சரிங்களா, அதை விடவே கூடாதுன்னு ஒரு வெறி மக்கள். அதை எப்படி சொல்கிறது, அது வார்த்தையால் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஒரு வெறி. சரிங்களா, கட்டச்சே ஆகணும், நம்ம இதில் அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி வந்துச்சு. அடுத்து அடித்து ஓடிக்கிட்டே இருந்தேன். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். காலேஜில் பார்த்தீங்கன்னா வந்து நான் சஸ்பெண்ட் ஆனேன்னு சொன்னேன், அதெல்லாம் நிறைய பேர் என்ன காரணம்னு கேட்டிருந்தீங்க. நானும் இன்னொரு ஒரு பையனை வந்து சண்டை போட்டு ஒரு குழாயை உடச்சிட்டோம் காலேஜில், ஒரு மெயினான குழாயை உடச்சி விட்டோம். அது பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியும் வெளியேறி காலேஜ் அன்றைக்கி ஒரு நாள் தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. பாவத்தை கஷ்டமாக தானே இருக்கும், இப்படி இப்படி போடும்டா, அப்போ தண்ணி இல்லைன்னு நல்லா போடுவாயே. ஸோ அதனால் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பட் நிறைய அரியர், ஸோ எண்ட் ஆஃப் த டேல கிளியர் பண்ணி வந்துட்டேன், நிறைய அரியர் இருந்துச்சு. ஸோ அந்த காலேஜ் விஷயத்தை சொன்னேன்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மூவானாய் போய்கிட்டு இருக்கும் போதே இந்த சிடபிள்யூஜேல சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு க்ரோத் அடைஞ்சிருக்கும் அப்படின்னு உணர்த்துற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா 3 lakh சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. சரிங்களா, அதை மாதிரி எந்த காலேஜில் என்னை சஸ்பெண்ட் பண்ணாங்களோ, எந்த காலேஜில் வந்து சில, அதாவது சில ஸ்டாஃப் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க, சில ஸ்டாஃப்லாம் நீங்கள்லாம் உருப்படாமல் போயிடுவாடா அப்படின்னு சொன்னாங்களோ, அவங்களே நம்மளை கூப்பிட்டு பாராட்டி ஜாக்சன் வந்து சூப்பர் அப்படின்னு வந்து சொல்ல வச்சது எனக்கு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு. வாழ்க்கையில் எதுக்கு மேலே என்ன வேணும், காசு பணம் கொடுத்தாலும் கிடைக்காத சந்தோஷம். நம்ம காலேஜில் அவங்களே சஸ்பெண்ட் பண்ணவங்களே கூப்பிட்டு ஜாக்சன் வேற லெவல்டா அப்படின்னு சொல்லும்போது பறந்துட்டேன். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இடையில வந்துச்சு. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு காசு கிடைக்காதான்னு இருந்த காலம், நமக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு இருந்த காலம், இப்போ நம்ம ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கோம். ஒருத்தவங்க இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்றதுக்கு ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கோம். இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நான் நினப்பேன். சரிங்களா, இந்த அளவுக்கு உயர்த்திறதுக்கு காரணம் கண்டிப்பாக மக்கள் தான் சொல்லுவேன். 2.5 வருஷம் ஆயிடுச்சு சார், நீங்கள் என்ன சார் மக்கள் மக்கள்னு சொல்கிறீங்க, ஐஸை போடுறீங்களான்னு நீங்கள் நினைப்பீங்க, ஐஸெல்லாம் நான் போடல. சரிங்களா, நான் கஷ்டப்பட்ட காலத்தில் அந்த மக்கள் அப்படின்ற ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்து சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. என்னோடய க்ரோத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் திரும்பையும் சொல்கிறேன், சுகுமார் சார், கோகுல் சார், ரீனா, கணிஷ் இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம மக்கள் தான். அதனால தான் நான் இவ்வளோ விஷயம் பண்ணுறேன். நீங்கள் நினைப்பீங்க சார் இவ்வளோ விஷயம் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார், என்ன சார் இவ்வளோ ஃப்ரீயாக பண்ணுறீங்கன்னு. ஃப்ரீயாக பண்ணுறதுக்கெலாம் காரணம் இது தான், அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து ஒரு பேக்கேஜை கொடுக்கறதுக்கு காரணமும் இது தான். சரிங்களா, ஸோ என்னை ஏற்றி விட்டவங்களுக்கு நான் திரும்ப காட்டுற ஒரு நன்றி கடன் தான் அது, அவ்வளோதான். சரிங்களா, ஸோ இப்படியே வந்தோம். இப்போ சிடபிள்யூஜே வந்து ஒரு 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 பிராண்டாக மாறி இங்கே அவங்க முன்னாடி நிற்கிது. ஸோ என்னோடய லைஃப்பில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு இடத்துல அடிபடும் போது அனுபவம் கற்றுக்கிட்டு தான் நீங்கள் உங்களை வந்து வலிமையாக்குவீங்க, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் தான் சொன்னேன்ல, நானே வந்து ஒரு பொறாமப்பட்டிருக்கேன், சின்ன வயிற்றுச்சல் பட்டிருக்கேன் ஸ்கூலில் அந்த 7th ஆப்லேருந்து 10th வரையும். ஆனால் ஒரு அனுபவம் கிடைக்கும்போது இதுதான் கரெக்ட், அது தப்பு, நம்ம இதுக்கு வயிற்றுச்சல் பண்ணும், இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கு. சரிங்களா, அது மாதிரி இல்லை, அந்த லவ் எப்பயுமே வந்து உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. சரியா, நீ எதுக்கு பழசை பற்றி ஃபீல் பண்ணணும், அதில் ஒரு அனுபவம்.
சில சில ஃபெயிலியர் நம்ம அடையும் போது அதில் நிறைய அனுபவம் கற்றுக்குவோம், நமக்கான ஒரு மெச்சூரிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஏ எல்லா மனுஷனும் இங்கே கரெக்டு கிடையாதுயா, சரிங்களா, எல்லாரும் ஒரு இதில் மிஸ்டேக் பண்ண தான் செய்வாங்க. அந்த அனுபவம் அவனை வலிமையாக்கும், அந்த தவறை திருப்பி பண்ணக்கூடாதுன்றதை ஏற்படுத்தும், சரிங்களா. உங்களுக்கு நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் முயற்சி போட்டு ஓடிக்கிட்டே இருங்க. இப்பயுமே நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன், நான் ஒரு அச்சீவ்மெண்ட்டோ எதுவுமே பண்ணல, மக்களை சம்பாதிச்சிருக்கேன், ஒரு 300,000 மக்களை சம்பாதிச்சிருக்கேன், அவ்வளோதான், நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி போடணும், சரிங்களா. நீங்கள் உங்களோட லைஃப்பில் பட்டதெல்லாம் வந்து நம்ம யூடியூப்பில் ஷேர் பண்ணணும், கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க நம்புகிறேன். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வெற்றி அடைகிறீங்க தோல்வி அடைகிறீங்கன்றதெல்லாம் விட்டுருங்க, முயற்சி போட்டுக்கிட்டே இருக்கீங்களா, இங்கே வெறித்தனமாக முயற்சி போடுறவங்க தான் ஜெயிக்கிறாங்க, சரிங்களா. நான் வந்து மற்றவங்களை குத்தி காட்டுறதுக்காண்டி சொல்ல, எவ்வளவோ பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் ஒரு சில சப்ஸ்கிரைபர் வரல, வியூ போலன்னு சொல்லி டக்குன்னு நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் அதிலே வெறியா வாழ்வான் தெரியுமா யூடியூப்லேயே, அவன் தான் இங்கே ஜெயிக்கிறான், சரிங்களா. ஸோ நான் சில எல்லா யூடியூபர்ஸ்க்கும் சொல்கிறது வந்து, மக்களுக்கும் சொல்கிறது வந்து, நீங்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறீங்கன்னா வெறித்தனமாக அதுக்காண்டி போராடுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க, நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உச்சியில் போய் நீங்கள் நிற்பீங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என் லைஃப்பில் நான் வந்து இந்த தேங்க்ஸ் பண்ணணும், இல்லை எனக்கு இவங்க நிறையா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் மக்கள், செகண்டு பார்த்தீங்கன்னா சுகுமார் கோகுல் சார், தேர்டு பார்த்தீங்கன்னா கனிஷ் ரீனா, அவங்க தாயா கூடவே இருக்காங்க, எந்த பஞ்சாயத்தாக இருந்தாலும் என்கிட்ட ஒன்றுமே இல்லாத பிறந்து என் கூட இருக்காங்க, இதுக்கு மேலே என்ன வேணும், கரெக்டாக நாங்கள் ஆனால் சண்டையெல்லாம் போட்டிருக்கோம், பட் என் கூட ஒன்றுமே இல்லாத இருந்து இப்போ வரையும் என் கூட ட்ராவல் பண்ணுறாங்க, அதுதான் வந்து நான் சம்பாதிச்சதான் நினைக்கிறேன், சரிங்களா. கடைசியாக வந்து என் ஒய்ஃபு, சரிங்களா, இப்படிப்பட்ட பொண்டாட்டிலே அவனுக்கு கிடைக்காது, ஏன்னா எனி டைம் யூடியூப்லே தான் இருப்பேன், யூடியூப் கமாண்டை பார்ப்பேன், அதை பார்ப்பேன், இதை பார்ப்பேன். என் ஒய்ஃபுக்கு அபார்ட் ஆனப்போ கூட நான் அதை நினச்சி ஃபீல் பண்ணேன், சே நம்ம ஃபுல்லாக யூடியூப் இதையே பார்த்துட்டு போயிட்டோமோ, ஒய்ஃப் ஒருவேளை பார்க்காம விட்டோமோ நம்ம அப்படின்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் என் ஒய்ஃப் அதெல்லாம் புரிஞ்சுக்கும், டே நீ நல்லாடா பார்த்துக்கிற, இது என்னடா இருக்குது, நீ யூடியூப் ஃபஸ்ட்டு பாடுறா, ஒவ்வொரு ஒரு இடத்துலையும். ஸோ லைஃப் பார்ட்னர் அமையிறதும் மிக முக்கியமான விஷயம், சரிங்களா, எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் என்னோடய ஒரு லைஃப் ஜேர்னி, கெரியர் நான் செட் பண்ணேன், உங்களை மாதிரியே டைவர்ட் ஆகியிருக்கேன், என்னன்னு தெரியாமல் போயிருக்கேன், அதை மாதிரி எப்படி எப்படின்லாம் பயந்துருக்கேன், ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். நான் தான் சொல்கிறேன்ல, நான் வந்து ஒரு பில் கேட்ஸோ ஜெஃப் பெசோஸோ இல்லை சூரியனை போட்டு மாறாவோ கிடையாது, சரிங்களா. உங்களை மாதிரி ஒரு நார்மல் மனுஷனாக உங்களில் ஒரு ஆளாக இருந்து தான் வந்திருக்கேன். அதனால தான் ஜாக்சன் சாரு, ஜாக்சன் சார் மக்கள் நம்ம பின்னாடி வராங்க, சரிங்களா. ஸோ நான் ஆல்ரெடி எல்லாமே இருக்கவங்க அச்சீவ் பண்ணுறவங்கள இங்கே குறைச்சி பேசலை, அவங்க எல்லாம் இருக்கும்போது அச்சீவ் பண்ணும்போது அது மக்களுக்கு போய் தெரியறதில்லை, ஆனால் உங்களில் ஒருத்தனாக இருந்து அதை அச்சீவ் பண்ணும்போது, இல்லை ஒரு இடத்துக்கு வரும்போது, ஒரு க்ரோ ஆகும்போது, அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கும் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் நான் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க, ஹர்ட் பண்ணுறமா நான் எதுவும் சொல்லலை நண்பா, இல்லை சரி. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. திரும்ப வாழ்க்கையில் வந்து அந்த ஒரு கமெண்ட் வந்துச்சு, அந்த சந்தோஷம் அப்படின்ற கமெண்ட், அது காண்டியே ஓடிக்கிட்டே இருப்பேன், நிப்பாட்டவே மாட்டேன், சரிங்களா. என்னோட பலம் மக்கள்னு பார்த்தீங்கன்னா ஹேட்டர்ஸும் பலம்தான், நீ என்னனாலும் பேசு, கெட்ட வார்த்தை எழுதிட்டு என்னனாலும் போடு, ஓடிக்கிட்டே இருப்பேன், கண்டிப்பாக ஒரு நாள் கோலை அச்சீவ் பண்ணுவேன். உங்கள்ந்து விடைபெறுது உங்கள் ஜாக்சன், கூடிய சீக்கிரம் நீங்களும் உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுவீங்க. தயவு செய்து நிப்பாட்டிடலாமா இல்லை வேணாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க, அனுபவத்தில் சொல்கிறேன், முயற்சி பண்ணு, நிப்பாட்டலாம் வேணான்னு மனசுக்குள்ளே இருக்கணும், இங்கே வரக்கூடாது, அனுபவம் தான் உங்களை வலிமையாக்கும், சரியா அப்படின்றத சொல்லிக்கிறேன். எண்ணம் போல் வாழ்க்கையா, நம்ம ஒவ்வொருவரையும் மெச்சூரிட்டி ஆக 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 நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க நல்லவனை வெளியே கொண்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க, இதுதான் உண்மை, சரியா. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கும் போதோ ஸ்கூல் படிக்கும் போதோ நம்ம ஒரு பெரிய பங்களா வாங்கிடணும், நம்ம ஒரு ஆடிகாரம் வாங்கிடணும் அப்படின்லாம் திங்க் பண்ண காலம் இருக்குது. ஆனால் அந்த மெச்சூரிட்டி லெவல் ஒவ்வொரு அடியிலையும் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், நீங்களே வந்து ஒரு கட்டத்தில் வேறு லெவலில் மாறிடுவீங்க. ஸோ இந்த ஆர்ஆர்பி பிஓ ஃபிலிம்ஸ், ஆர்ஆர்பி கிளர்க் ஃபிலிம்ஸ் எழுது போகிறவங்களாம் வந்து இதை ஒரு எனர்ஜியாக நீங்கள் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிறேன். உங்கள்ந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன், டின் டின் டின்.